துன்பம் வரும்போது யார் உதவுவார்கள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நமக்கு துன்பம் வரும்போது, ஒரு மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம், ஒரு பிரச்சனை வருது, அந்த சமயத்தில் இனத்தவர் தன் சாதியை சேர்ந்தவர்கள் உதவி செய்யலாம். வள்ளுவன் அதை சொல்லவில்லை. நம்மளுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் யார் உடனடியாக பக்கத்தில் இருந்து அந்த துன்பத்தை தீர்க்கிறார்களோ அவர் அத்தனை பேரும் சுட்டத்தார். அப்போ எந்த அளவுக்கு அன்பு செலுத்தியிருக்கணும், அன்பு செலுத்தாமல் வருவானா? அப்போ பொருளாதாரம் இருந்தால் இனிமையாக பேசி நட்பை பெருக்கிக் கொள்ளலாம். பொருள் இருந்தால் நிறைய பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்கள் பொருளுதவி செய்தும் நட்பை பெருக்கிக் கொள்ளலாம். இப்போ ஞானிகளுக்கு சுற்றம், இது ஒரு எல்லைக்குட்பட்டது. இப்போ யார் யார் அவர் அந்த மாமே மச்சனே அப்படின்றாங்க, அதாவது எல்லைக்குட்பட்டவர்கள், அவங்ககிட்ட அன்பு செலுத்தி வச்சுருக்கிறேன், ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. மாமனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அண்ணன் மாமனாக இருக்கலாம், அண்ணன் மச்சனாக இருக்கலாம், நல்லா மேலே அன்பு உள்ளவர் தான், அவர்கிட்ட நம்ம அன்பு வச்சுருப்போம். அவருக்கு வேண்டிய ஒரு பொருளுதவியும் செய்திருப்போம், நமக்கும் ஒரு உதவி செய்திருப்பார், முழு நம்பிக்கை வைத்திருப்போம். அண்ணன் தம்பி மச்சனை வைத்து இந்த தொழில் செய்யலாம், அது அண்ணனுடைய மருமகனை வைத்து இந்த தொழில் செய்யலாம், அல்லது நம்ம சித்தப்பார மகனை வச்சு இந்த தொழில் செய்யலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இவர் என்ன நினைத்திருக்காரு, நடக்கணும் அல்லவா? சித்தப்பார மகன் தம்பி அண்ணனுடைய மருமகன், அல்லது அண்ணன் மச்சனன், அல்லது தம்பி மச்சனன், அல்லது மனைவிக்கு வேண்டியவன், அல்லது மனைவியின் தம்பி நம்ம மச்சனன், அல்லது வேற்றார், இப்படி ஒரு நம்பிக்கை வைத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறார். ஆரம்பிக்கப்பட்ட தொழிலும் அனித்தியமே. இவர் வைத்திருக்க நம்பிக்கை வைத்திருக்கார்கள் அம்மச்சனன், நம் மாமன் வேண்டியவர்கள், அண்ணன் மருமகன், தம்பி மருமகன், தம்பிக்கு வேண்டியவன், அண்ணனுக்கு வேண்டியவன், சித்தப்பார மகன், அல்லது நண்பர், இவர்களெல்லாம் காலத்தால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டவர்கள். ஞானிகளுக்கு மட்டும், சான்றோர்கள் பக்தர் யோகிகள் ஞானிகள் எல்லாம் எல்லைக்குட்பட்டவர்கள். இல்லறத்தானுக்கு அது அவசியம். யார் இவர்? அண்ணன் நம்ம தம்பி மச்சனே. இவர் யார்? அண்ணன் மருமவன். இவர் சித்தப்பார் மகன். இவர் வேண்டியவர். இவர் இளமையிலேருந்தே நட்பானவர். இப்படி பல வகையான மனிதர்கள், பல வகையான ஒரு நம்மேல் அன்புள்ளவர். பாசத்தால் உறவினர் என்ற ஒரு முறை, நண்பர் என்ற முறை, தமக்கும் அவருக்குள்ள நட்பு, இப்படி நண்பர்கள், உறவினர்கள், வேண்டியவர்கள், அன்பு செலுத்தப்பட்டவர்கள், இத்தனையும் சேர்த்துப்பட்டதான் சுற்றம் தொழால். சுற்றத்தாரை தழுவுதல் வேண்டும், சுற்றத்தாரை அனுசரித்து செலவுன்னு அர்த்தம். அப்போ இல்லறத்தானுக்கு வேண்டும் ஒரு காரியம் செய்யறதுக்கு, ஒரு வியாபாரம் செய்யறதுக்கணும். அப்போ இல்லறத்தானுகளுக்கு இருந்தால் தான் ஒரு தொழில் செய்யலாம், ஒரு விவசாயம், எது விவசாயமோ தொழிலோ தன்னோட குடும்ப முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துகிறான். நட்பு பெருகியிருந்தால் தன் மகன் படிச்சிருக்கிறான், ஒரு அதிகாரிகள் ஒரு மேல்மட்டத்திலிருந்து ஒருத்தரை பார்க்க வேண்டும், ஒரு அமைச்சரை பார்த்தா பையனுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தக்க நண்பர் இருக்க வேண்டும். தன் மகனுக்கு வேலை வாங்கி வைக்கிற அளவுக்கு ஒரு நண்பர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.